ಗಾಡಿ ಸಿಗರೇಟ್ ಫ್ರೆಂಡ್ಸ್. ಇದು ಮಹೇಂದ್ರ ಸ್ಕಾರ್ಪಿಯೋ 2.6 2005 ಮಾಡಲ್ ಎಂಜಿನ್, ಚೈನ್ ಡ್ರೈವ್ ಎಂಜಿನ್ ಇದೆ. இது இன்ஜின் வந்து நான் டிஸ்மேண்டிங் பண்ணிக்கிறேன். என்ன காரணம்னா நான் உங்களுக்கு காட்டுற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து இந்த மெயின் ஷாஃப்ட்டு சுத்தமாக சீஸ் ஆகி போச்சு. ஃபஸ்ட்டு சிலிண்டர் இது மெயின் ஷாஃப்ட்டு சுத்தமாக சீஸ் ஆன உடனே அவங்களுக்கு இன்ஜினில் நாய்ஸ் வந்தது. இவங்க அப்படியே அந்த நாய்ஸோட ஓட்டவே என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு வண்டியோட கேஸ்கெட்டு அப்படியே உங்களுக்கு கேஸ்கெட்டும் போயிடுச்சு. இன்ஜின் ஆயில் வாட்டர் எல்லாமே மிஸ் ஆகிடுச்சு. ஏன்னா இது மெயின் ஷாஃப்ட் சீஸ் ஆகும்போது உங்களுக்கு பிஸ்டன் வந்து இந்த பிஸ்டன் வந்து சிலீவில் வந்து உங்களுக்கு வைப்ரேஷன் ஆகும். அந்த வைப்ரேஷன் ஆகும்போது இது வெட் டைப் லைனரு, டைரெக்டாக உங்களுக்கு தண்ணி வந்து இந்த சிலிண்டர்லேயே படும். அப்போ இந்த ஓரிங் சுத்தமாக போயிட்டு உங்களுக்கு வாட்டர் ஆயில் மிஸ் ஆகிடுச்சு. இதுதான் கம்ப்ளைண்ட்டு. இப்போ மெயின் ஷாஃப்ட் வந்து ஏற்கனவே ரெண்டு மூணு வாட்டி பண்ணி உங்களுக்கு மெயின் ஷாஃப்டோட சைஸ் ரொம்ப மைனஸ் ஆனதுனால புது மெயின் ஷாஃப்ட்டை வாங்கி இதை அவங்கள்ட்டே கொடுத்து இன்ஜின் மெயின் ஷாஃப்ட்டை வந்து கிரைண்டிங் பாலிஷெலாம் பண்ணிட்டாங்க. இப்போ நான் இந்த இன்ஜின் அசம்பிள் பண்ணுற வீடியோ உங்களுக்கு போடுறேன், பாருங்கள். இந்த வீடியோவை இன்ஜின் அசம்பிள் பண்ணி ஃபுல் இன்ஜினை அசம்பிள் பண்ணுறோம், ஆஃப் இன்ஜின்லாம் கிடையாது. இந்த மாதிரி இப்போது எப்போவுமே ஒரு இன்ஜினை வந்து நம்ம செட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோடய ஆயில் கேலரி ஹோல்ஸு, அதாவது இன்ஜின் ஆயில் எல்லா பார்ட்டுக்கும் போவோம். அந்த போகிற வழிங்க எல்லாமே சுத்தமாக இருக்கா, க்ளீனாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். என்ன தான் பட்டறையில் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணிட்டு வந்தாலும் நம்ம அதோட லைன் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ நான் உங்களுக்கு எப்படி செக் பண்ணுறது காட்டுறேன். இப்போ வருங்க, இது ஒரு ஆயில் கேலரி ஹோல்ஸ். இது இதுலேருந்து எல்லா பார்ட்டுக்கும் இங்கேருந்து போகும். இப்போ நான் உங்களுக்கு பாருங்கள், இந்த இடத்துல ஒரு லைட் அடிக்கிறேன் பாருங்கள், அது எப்படி தெரியுது பாருங்கள். இது பாருங்கள், இப்போ தெரிஞ்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அது பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக தெரியுது. இந்த மாதிரி வந்து அந்த ஹோல்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அது மாதிரி அடுத்த ஹோல்ஸில் அடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே இந்த மாதிரி ஆயில் கேலரி ஹோல்ஸ் எல்லாமே அக்யூரேட்டாக நம்ம செக் பண்ணிவிட்டு தான் இன்ஜின் அசம்பிள் பண்ணுறோம். ஏன்னா அதில் ஒரு சின்ன ஒரு பர்ரோ இல்லை ஏதாவது ஒரு பிசுறு உள்ளே போய் ஹோல்ஸ் அடைச்சிச்சின்னா கூட அந்த இன்ஜின் வந்து அதுக்கு எந்த பார்ட்டுக்கு அந்த ஆயில் போதும் அந்த பார்ட்டு வந்து டேமேஜ் ஆகும். இந்த மாதிரி இன்ஜினை அசம்பிள் பண்ணும்போது கரெக்டான நம்ம எல்லா லைன்லாம் க்ளீனாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஏன்னா நான் இது இன்ஜின் அசம்பிள் டிபார்ட்மெண்ட்டில் இருந்ததுனால எனக்கு நாங்கள் படிக்கும்போதே எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் நான் இந்த இன்ஜின் அசம்பிள் பண்ண போகிறேன். எல்லா லைன்லாம் நான் செக் பண்ணிவிட்டேன், உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ் மெக்கானிக்காக இருந்தீங்கன்னா நீங்களும் அதை மாதிரி தெரிஞ்சு பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் நான் என்னடா இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்கன்னு நினைக்காதீங்க. எப்போவுமே இது வந்து ஒரு பேசிக்கானது தான். தெரியாதவங்களுக்கு வண்டிக்காரங்களுக்கு கூட நான் இதை சொல்கிறேன், பார்த்துங்க. எப்போவுமே வந்து இந்த ஒரு இன்ஜினை வந்து நம்ம ஆயில் லைன்லாம் செக் பண்ணி எல்லாம் முடித்த உடனே ஃபஸ்ட்டு நம்ம ஃபிட் பண்ணுறது என்னென்னா இந்த டைப் இன்ஜினுக்கு, அதாவது புஷ்ராடு வர டைப் இன்ஜினுக்கு ஃபஸ்ட்டு டேப்பட் தான் ஃபிட் பண்ணோம். டேப்பட் ஃபுல்லாக ஆயில் போட்டேன். இப்போ டேப்பட்டுக்கு அப்போ வந்து கரெக்டாக இதை இன்சர்ட் பண்ணோம். ஏன்னா இதுதான் வால்வை வந்து ஆப்ரேட் பண்ணுறது, இந்த டேப்பட் கப்பு தான். முதல்ல இந்த கப்பை எல்லாமே ஆயில் போட்டு ஃப்ரீயாக இருக்குது, ஃப்ரீயாக இருக்கா செக் பண்ணி போடணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கேம்ஷாஃப்ட்டை லோட் பண்ணணும். நான் டேப்பட் கப்பு எல்லாத்தையும் உள்ளே போட்டேன். இதுதான் டேப்பட் கப்பு எல்லாமே உள்ளே செட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு இன்ஜினில் டேப்பட் கப்பு, அதுக்கப்புறம் பண்ணதுக்கப்புறம் இந்த லைன் எல்லாமே செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டு இப்போ கேம்ஷாஃப்ட்டை உள்ளே இன்செட் பண்ணணும். இந்த கேம்ஷாஃப்ட்டு தான் உங்களுக்கு வால்வை எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த டேப்பட் கப்பையும் லிஃப்ட் பண்ணுறது. இதுதான் கேம்ஷாஃப்ட்டை ஃபிட் பண்ணணும். கேம்ஷாஃப்ட்டை ஃபிட் பண்ணிவிட்டு அந்த கேம்ஷாஃப்ட்டு ஃப்ரீயாக தான் நம்ம செக் பண்ணணும். இது இன்ஜினோட ஃபார்வேர்டை ஸ்ட்ரைட்டாக வச்சு பண்ணக்கூடாது, அப்புறமா பண்ண முடியாது. இது கேம் ஷாஃப்ட்டை ஃபிட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா கிராங்க் ஷாஃப்ட்டு தான் பண்ணணும். இதுதான் மெயின் ஷாஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கிராங்க் ஷாஃப்ட்டை ஃபிட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன போடணும்னா, முதல்ல வந்து இந்த த்ரஸ்ட் இதை இந்த பேரிங் போடணும், ஜேனல் பேரிங்கு. இந்த ஜேனல் பேரிங் தான் இந்த வண்டி இன்ஜின்களுக்கெலாம் எப்போவுமே இந்த ஜேனல் பேரிங் டைப் தான் வரும். மற்றதான் வண்டிகளுக்கெலாம் வந்து இப்போது ஆட்டோமொபைலில் வீலுங்க இது மாதிரிலாம் வந்து பால் பேரிங் வரும், ஜேனல் பேரிங் தான் வரும். ஏற்கனவே என்னோடய வீடியோலே ஒரு நான் வீடியோலேயே போட்டிருக்கேன், இன்ஜின் அசம்பிள் இது டாட்டா ஏசுது. எப்போவுமே எல்லா இன்ஜினும் வந்து உங்களுக்கு ஃபிட்டிங் எப்போவுமே பேசிக் ஒன்று தான் வரும். அதே மாதிரி தான் இதுவும் இந்த ஜேனல் பேரிங்கு எல்லாத்தையும் கரெக்டாக ஃபிட் பண்ணிடுறேன். இது வந்து ஆயில் வர ஹோல்ஸு. இந்த ஆயில் வர ஹோல்ஸ்லாம் நான் முன்னாடியே ஏர் வச்சு லைட் வச்சு எல்லாமே செக் பண்ணிட்டேன்.
இப்போ எல்லாத்தையும் பண்ணிடும். அதேமாதிரி லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா த்ரஸ்ட் பேரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுதான் த்ரஸ்ட் வாஷர், த்ரஸ்ட் பேரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த த்ரஸ்ட் பேரிங் வந்து உங்களுக்கு எதுக்குன்னா, த்ரஸ்ட்டுனாவே அது ஒரு முறுக்கு விசை, ஒரு ஒரு பொருள் உங்களுக்கு சுற்றும் பொழுது அதுக்கு உங்களுக்கு இந்த ப்ளே வர்றதுக்கு இது எல்லாத்துக்கும் வந்து கண்ட்ரோல் பண்ணணுன்றதுக்கு இந்த சைடில் த்ரஸ்ட் வாஷர், அதை த்ரஸ்ட் பேரிங்னுவாங்க. இப்போ நான் மெயின் ஷாஃப்ட்டு தூக்கி போட போகிறேன். மெயின் ஷாஃப்ட்டில் இருக்கிற ஹோல்ஸுங்க, ஆயில் ஹோல்ஸு எல்லாமே செக் பண்ணிவிட்டேன், எல்லாம் க்ளீன் பண்ணி பக்காவாக வச்சுருக்கேன். இப்போ மெயின் ஷாஃப்ட்டை எடுத்து ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மெயின் ஷாஃப்ட்டை உள்ளே போட்டேன். இதுக்கப்புறம் இதுக்கு வர கேப்புங்க பார்க்கணும். எப்போவுமே ஆர்டர் பிரகாரம் 1, 2, 3 தான் வரும். ஃப்ரண்ட்டு தான் ஃபஸ்ட்டு வரும், எப்போவுமே 1, 2, 3 இப்படி தான் வரும். இதே ஸ்வராஜ் மஸ்தா அந்த மாதிரி வண்டிகளில் பார்த்திங்கன்னா பேக்லேருந்து 1, 2, 3 வரும் ரிவர்ஸில். பின்னாடிக்கிற அதாவது கியர் பாக்ஸ் மாற்றுற இடத்துல தான் ஃபஸ்ட்டு சிலிண்டர் அந்த மாதிரி வரும். இது வந்து இந்த ஸ்கார்பியோ வண்டிகள்லாம் வந்து மற்ற எல்லா அதிகபட்சம் வண்டிகளில் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டுன்றது வந்து டைமிங் கேஸ்லேருந்து ஸ்டார்டிங் பண்ணுற இன்ஜின் தான். இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு கேப், செகண்ட் கேப், தேர்டு கேப்பு அந்த மாதிரி போட போகிறேன். கேப்புங்கெல்லாம் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த ஆர்டர் பிரகாரம் எடுத்து நான் மாட்டி கிராங்க் ஷாஃப்ட்டை டைட் பண்ணி பார்க்குறேன். டைட் பண்ணி சுற்றும் போது கிராங்க் ஷாஃப்ட் எப்போவுமே ஃப்ரீயாக இருக்கணும், அந்த ரொட்டேஷன் பொசிஷன் இருந்தால் தான் இது இதுதான் ஒரு இன்ஜினில் மெயினானது, அதனால் இது எப்போவுமே ஃப்ரீயாக இருக்கணும். அதனால தான் உங்களுக்கு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே மெயின் ஷாஃப்ட்டை வந்து டாப் ரேஞ்ச் போட்டு தான் டைட் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி டார்க் ரேஞ்சில் போட்டு டைட் பண்ணால் தான் இந்த கிராங்க் ஷாஃப்ட் ஈவனாக படியும். டார்க் ரேஞ்ச் இல்லாமல் கையில் டைட் பண்ணும்போது இந்த போல்டு நம்ம ஸ்ட்ரென்த்தாக டைட் பண்ணலாம், ஆனால் கடைசி போல்டு போகும்போது நம்ம ரொம்ப வீக் ஆகும்போது டைட்டு ரொம்ப கம்மியாகும். அதனால் எப்போவுமே டார்க் ரிஞ்சில் ஈவனாக பண்ணும்போது டார்க் ரிஞ்ச் வந்து ஈவனாக நம்ம எல்லா டைட்டும் கிடைக்கும். அதனால தான் இப்போ அதே மாதிரி டைட் பண்ணி முடிச்சோம்னா பாருங்கள், இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கணும், டைட்டாக இருக்கக்கூடாது. மெயின் ஷாஃப்ட்டு இவ்வளோ ஃப்ரீயாக இருந்தால் தான் இன்ஜின் வந்து ஸ்டார்டிங்க்கு எல்லாத்துக்கும் நல்லா ஃப்ரீயாக இருக்கும், எந்த வைப்ரேஷனும் வராது வண்டியில். இப்போ அடுத்து வந்து பிஸ்டனை தான் இன்ஸ்டால் பண்ணோம். இப்போ பிஸ்டன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சர்க்லிப்பு, இந்த சைடில் பிஸ்டன் பின்னு எல்லாமே சென்டராக இருக்கான்னு பார்த்துக்கணும். எப்போவுமே இதில் 3 ரிங்ஸ் வரும். 3 ரிங்ஸில் முதல் ரிங்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ரஷன் ரிங்ஸு, ஃபஸ்ட்டு செகண்ட் ரெண்டுமே கம்ப்ரஷன் ரிங்ஸு. இது வந்து இதில் டாப்பு பாட்டம்னு போட்டிருக்கோம், அது கரெக்டாக நம்ம அந்த பொசிஷனில் தான் மாட்டணும். டாப்புன்றது உங்களுக்கு காற்றை உங்களுக்கு தள்ளி பிடிக்கிறதுனால, அதனால் டாப் கரெக்டாக அந்த ரிங்ஸு வந்து ஒரு டேப்பர் கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது ரிங்ஸு அதுவும் கம்ப்ரஷன் ரிங்ஸு தான். இந்த ஃபஸ்ட்லேருந்து எக்ஸ்கேப் ஆகிற கேஸை இன்னும் டீப்பாக உங்களுக்கு கம்ப்ரஸ் பண்ணி விடுறதுக்காக செகண்ட் ரிங்ஸு இந்த ரிங்ஸ் வரும். இந்த ரிங்ஸு வந்து மூணாவது ரிங்ஸு வந்து ஆயில் கண்ட்ரோல் ரிங்ஸு. இந்த ஆயில் கண்ட்ரோல் ரிங்ஸில் வந்து நீங்கள் இதில் டாப் பாட்டம்லாம் வராது, இருந்தாலும் அதில் ஒரு மார்க் கொடுத்துருப்பாங்க, அது டாப்பில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இந்த ரெண்டு ரிங்ஸுக்கு வந்து உங்களுக்கு டாப் பொசிஷன்லாம் டாப் பொசிஷன் தான் போடணும். இந்த 3 ரிங்ஸு தான் வருது அதிகபட்சம் உங்களுக்கு. இப்போ வாகனங்கள்லாம் வந்து 3 ரிங்ஸு தான் வரும். இப்போ பாருங்கள், இப்போ இதில் ஃபிட் பண்ணிவிட்டேன் எல்லாமே. இந்த டாப் பொசிஷன்லாம் உங்களுக்கு அந்த டாப் பேர் இருக்கிற மாதிரி கரெக்டாக போடணும். உங்களுக்கு ரிங்ஸு எப்போவுமே ரிங்ஸை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் ஒரு ஃப்ரீயாக ரொட்டேஷன் ஆகணும். அதேமாதிரி ரிங்ஸை ஃபிட் பண்ணுறதுக்கு இந்த புல்லர் தான் யூஸ் பண்ணோம். இந்த புல்லர் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, உங்களுக்கு ரிங்ஸோட பொசிஷன் பெண்ட் ஆகாமல் கரெக்டாக நேராக ஸ்ட்ரைட்டாக ப்ராப்பராக போய் உட்காரோம். இந்த புல்லர் இல்லாமல் நம்ம கையில் போடுறத வந்து சின்ன வண்டிங்களுக்கு வேணாலும் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போடலாம். ஆனால் பெரிய வண்டிங்களை பொறுத்த வரைக்கும் ரிங்ஸுக்கு இந்த ரிங்ஸோட இன்செர்ட் புல்லர் போட்டு தான் நம்ம பண்ணணும். இப்போ நான் பிஸ்டன் உங்களுக்கு எல்லா ரிங்ஸும் மாட்டிட்டு இன்செர்ட் பண்ணுறேன். பார்த்துங்க, இது ஆயில் ரிங்ஸு, இது கீழே இருக்குது. முதல்ல ஆயில் ரிங்ஸு, ரெண்டாவது கம்ப்ரஷன் செகண்ட் ரிங்ஸு, இது ஃபஸ்ட்டு ரிங்ஸு. மொத்தம் 3 ரிங்ஸ் தான் வரும். அதுக்கு முன்னாடி பிஸ்டனோட எல்லாமே செட்டிங்லாம் பார்த்துக்கிறோம். இப்போது வந்து பிஸ்டன் இன்செர்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது இது நம்மளுடைய புல்லர் தான், இது நாங்கள் செஞ்சு வச்சுருக்கோம். இந்த புல்லர் வேறு எதுவும் கிடையாது, இதே ஸ்லீவை தான் நாங்கள் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் போடும்போது என்ன ஆகுனா, உங்களுக்கு பிஸ்டன் ரிங் கம்ப்ரஸர் இந்த மாதிரி புல்லர் தான் எப்போவுமே எல்லா பெரிய பிராண்டட் கம்பெனிலலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு ரிங்ஸை வந்து எந்த ஒரு அலைன்மெண்ட்டு மாறாமல் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக ரிங்ஸு வந்து பிஸ்டனில் போரில் அனுப்பும். ரிங் கம்ப்ரஸர் புல்லர் அந்த தகுடில் வச்சு நம்ம டைட் பண்ணுறது போடும்போது என்ன ஆகுனா, சில நேரங்களில் ரிங்ஸோட டைரெக்ஷன் வந்து கொஞ்சம் மாறும், அதனால் அதில் கொஞ்சம் ரிங்ஸு மாறத்துக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. இது வந்து அப்படி கிடையாது, நீங்கள் என்ன பொசிஷனில் ரிங்ஸு வைக்கிறீங்களோ அந்த பொசிஷனில் தான் ரிங்ஸு நேராக இறங்கும். இப்போ நான் உங்களுக்கு பிஸ்டனோட ரிங்ஸை வந்து எப்படி வைக்கணும்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே வந்து நாசில் வந்து இந்த பக்கம்தான் வருது. நாசில் தான் டீசலை வந்து உங்களுக்கு டைரெக்டாக ஸ்ப்ரே பண்ணோம், அதனால தான் டைரெக்ட் இன்ஜின். அதனால் எப்போவுமே ஃபஸ்ட்டு ரிங்ஸு வந்து நாசில் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ஆப்போசிட்டில் ஃபஸ்ட்டு ரிங்ஸை வைக்கணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ரிங்ஸை நான் இங்கே வைக்கிறேன்,
இப்போது இந்த பிஸ்டன் ஃபஸ்ட்டு ரிங்ஸை இந்த இடத்துல வைக்கிறீங்கன்னா இதுக்கு நேராக 180 degrees வந்து செகண்ட் ரிங்ஸை நீங்கள் வைக்கணும். பாருங்கள் ரெண்டாவது ரிங்ஸு டாப் ரிங்ஸ் வந்து செகண்ட் ரிங்ஸ் வந்து இதுக்கு நேராக 180 நீ வைக்கிறேன். மூணாவது ரிங்ஸு இந்த ரெண்டாவது ரிங்ஸுக்கு 90 degrees வைக்கணும். 90னா உங்களுக்கு மூணாவது ரிங்ஸு இங்கே வரும். இதுக்கு ஸ்ட்ரெயிட் 90 degrees இங்கே வைக்கணும். எப்போவுமே இந்த மாதிரி ரிங்ஸை வைக்கும்போது இது ஆயில் லைன் இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்கும், அந்த ஹோல்ஸில் எதுவுமே வராதுமே வைங்க. ஃபஸ்ட்டு ரிங்ஸு 180 90 அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிஸ்டன் ரிங்ஸை இன்ஸ்டால் பண்ணுறதுல. ஃபஸ்ட்டு ரிங்ஸை வந்து நீங்கள் பிஸ்டன் நாஸ் இன்ஜெக்டருக்கு ஆப்போசிட்டில் வைங்க. இப்போ இன்ஜெக்டர் இந்த இடத்துல தான் ஸ்ப்ரே ஆகுதுன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் இங்கே வைக்கிறீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்ஜெக்டரோட ஆப்போசிட்டில் வைக்கிறோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இப்போ இங்கே வைக்கிறோன்னா இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக செகண்ட் ரிங்ஸு 180 degrees நம்ம வைக்கணும். மூணாவது ஆயில் ரிங்ஸு ஆயில் கண்ட்ரோல் ரிங்ஸு ஆயில் கண்ட்ரோல் ரிங்ஸு ரெண்டாவது ரிங்ஸுக்கு 90 degrees இப்போ இந்த 90 degreesனா இந்த இடத்துல வைக்கணும். இது வைக்கிற இடத்துல ஏதாவது ஆயில்ஸ் ஹோல்ஸ் எதுவும் இல்லாமல் நம்ம பார்த்துங்க. அதே மாதிரி இந்த ஆயில் ரிங்ஸோட ஆப்போசிட்டோட எண்டு ஸ்ப்ரிங்கோட ஆப்போசிட் எண்டு இங்கே வரும். அதனால் நம்ம எப்போவுமே ஃபஸ்ட் ரிங்ஸை இங்கே வைக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வைக்கிறேன். இன்னொன்று மெயினாக இது பார்க்கணும், இதில் வந்து கீழே ஆயில் ஸ்ப்ரே ஜெட்டு வருது, அதுக்கு ஆப்போசிட்டில் உங்களுக்கு ஆயில் ரிங்ஸ் வர மாதிரி வச்சு அதுக்கு மேலே இது 90 180 அப்படி கூட வைக்கலாம். நீங்கள் அப்படி கூட வைங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போது பிஸ்டனை இன்சர்ட் பண்ணுறேன். பாருங்கள் எதுவும் ரிங்ஸ் இருந்துச்சு எதுவும் இல்லாமல் மாட்டாமல் கரெக்டாக பொறுமையாக தட்டணும். பாருங்கள் உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. இந்த மாதிரி புல்லர் போடும்போது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரிங்ஸே ஃப்ரீயாக உங்களுக்கு உள்ளே போய் உட்காரோம், எதுவும் மாறாது. இந்த மாதிரி தான் எப்போவுமே செட் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 4 பிஸ்டன் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். கரெக்டாக ரிங்ஸோட பொசிஷனை அதே பொசிஷனில் வச்சு தான் இன்ஸ்டால் பண்ணோம். இப்போ தான் கம்ப்ரஸிங் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து கனெக்டர் டைட் பண்ணுறேன் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மாதிரி கனெக்டரோட ஷாக்கில் தான் டைட் பண்ணோம். ஒரு கரெக்டான கேஜ் வச்சு தான் டைட் பண்ணோம். ஏன்னா ஃபுல்லாக ஓவர் டைட்டும் பண்ணக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் பண்ணக்கூடாது. அதுக்கு கரெக்டான இத்தனை பவுண்டுனா அத்தனை பவுண்டு தான் வைக்கணும். இந்த மாதிரி பெரிய இன்ஜின்களாக வந்து பார்த்திங்கன்னா கனெக்டரோட டைட் வந்து உங்களுக்கு 60-70 இல்லைனா 45-50 அந்த மாதிரி வரும். இப்போ இந்த கனெக்டரோடுக்கு நான் எவ்வளோ வச்சுக்கிறேன்னா 60 pounds வச்சுக்கிறேன். அந்த அளவு தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள் இப்போது பிஸ்டன் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரே ஜெட்டு மாட்டணும். ஸ்கார்பியோ பொறுத்த வரைக்கும் பிஸ்டன் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்ப்ரே ஜெட்டை வந்து ஃபிட் பண்ணணும், பிஸ்டன் கூலிங் ஸ்ப்ரே ஜெட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில் பம்ப்பு, ஆயில் பம்போட கியரும் இதுவும் கரெக்டாக வச்சு தான் மேட்ச் பண்ணி போடணும். அதுக்கப்புறம் ஆயில் சம்ப்பு கிராங்கேஸ் மாட்டணும். இப்போ ரெண்டுமே மாட்டிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆயில் பம்ப்பு ஃபிட் பண்ணிட்டேன், ஆயில் பம்ப்பு உங்களுக்கு கிராங்கேஸை பண்ணிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து ஆயில் சம்ப்பு மட்டும் தான் நான் ஃபிட் பண்ணோம். ஆயில் சம்பில் க்ளீன் பண்ணிவிட்டேன். ஆயில் சம்ப்பு ஃபிட் பண்ண போகிறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம இன்ஜினை திருப்பிட்டு ஹெட்டு உங்களுக்கு டைமிங் இதெல்லாம் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வெயிட் அதிகம்ன்றதுனால உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் ஆயில் சம்பவம் மாட்டி இன்ஜினை திருப்பி ஸ்டெடியாக நிற்க வைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம மேலே மாட்டுறதெல்லாம் மாட்டுறேன். டைமிங் உங்களுக்கு நான் இப்போ இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் டைமிங்கில் போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போது செயின் மாட்டுறதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு நான் ஹெட்டு கேஸ்கெட்டை வந்து ஹெட்டை ஃபிட் பண்ணிக்கிறேன். ஹெட்டு ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மட்டன்லாம் வந்து சுத்தமாக கிளாத்து போட்டு தொடச்சிட்டேன். எந்த ஒரு வேஸ்ட்டு எந்த ஒரு ஆயிலையும் எதுவுமே இல்லாமல் க்ளீனாக இருக்கணும். அதேமாதிரி ஹெட்டு கேஸ்கெட்டு வந்து உங்களுக்கு அதுக்கு எந்த ஒரு ஆயிலையும் பேஸ்ட்டு எதுவுமே போடக்கூடாது. ஏன்னா அந்த கேஸ்கெட்டே வந்து உங்களுக்கு கேஸை வந்து உங்களுக்கு சீல் பண்ணி தான் கொடுக்கும். ஏன்னா அதுக்கு நீங்கள் திருப்பி பேஸ்ட்டு எதனா போடும்போது என்னன்னா அது உங்களுக்கு கரெக்டான சீலண்ட்டாக இருக்காது. உங்களுக்கு இப்போ நான் கேஸ்கெட்டே ஃபிட் பண்ண போகிறேன். அதேமாதிரி ஹெட்டையும் பாருங்கள், ஹெட்டையும் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டேன். அதுலேயும் எதுவும் பேஸ்ட்லாம் அப்ளை பண்ணுறேன். இப்போ நான் ஹெட்டு ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்து உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். ஹெட்டை வந்து டார்க் அடிக்கணும். இப்போ எல்லாமே கரெக்டான இப்போ 90 pounds வச்சுருக்கேன் இந்த இன்ஜினுக்கு. இந்த இன்ஜினோட போல்டு அந்த சைஸுக்கு கரெக்டாக 90 pounds வச்சுக்கணும். அதனால் எல்லா போல்டும் கரெக்டாக டைட்டாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். அதேமாதிரி எப்போவுமே சென்டர்லேருந்தான் இப்படி போனோம். அதேமாதிரி சென்டர்லேருந்தான் இப்படி டைட் பண்ணோம், ஃப்ரண்ட்லேருந்துலாம் வரக்கூடாது. இன்ஜெக்டர் ஃபிட் பண்ண போகிறேன். இன்ஜெக்டர் வந்து உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு சிஆர்டி இன்ஜெக்டர் கிடையாது, இது ஆர்டினரி இன்ஜெக்டர் தான், பேசிக் தான். அதனால் இதில் ஒரு ஃபிட்டிங்கில் ஒரு இதுவும் கிடையாது. இது ஓரிங் மட்டும் பக்காவாக போட்டு உங்களுக்கு சீட்டிங் வாசல் போட்டால் நல்லாயிருந்து பக்காவாக மாட்டி விட்டால் இது எதுவும் ப்ராப்ளம்லாம் வராது. இப்போ இந்த இன்ஜெக்டர் நான் 4 ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ இன்லெட் மேனிஃபோல்ட் மாட்டியாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஃபியூல் பம்பை தான் ஃபிட் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபியூல் பம்பை ஃபிட் பண்ண பிறகு தான் நம்ம டைமிங் செட் பண்ண போகிறோம். நல்லா ஃபியூல் பம்பை ஃபிட் பண்ண போகிறேன். இப்போ டைமிங் செயினை இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ டைமிங் இந்த மார்க் இது எப்படி வருதுன்னா இது சிஆர்டி எல்லாமே ஒன்று தான் ஸ்கார்பியோவில்.
எப்போவுமே ஸ்கார்பியோவில் உங்களுக்கு செயினோட கலரில் தான் உங்களுக்கு இந்த மார்க்கை கொடுப்பாங்க டைமிங்கு. கியரில் பார்த்துக்கிங்கன்னா ஒரே ஒரு ஒரு பஞ்சு மட்டும் தான் வரும். இப்போ கிராங்க்ஷாஃப்டோட பஞ்சு பார்த்தீங்கன்னா அது பாருங்க, கிராங்க்ஷாஃப்ட்டுக்கு இங்கே ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும், ரெண்டு இதில் கரெக்டாக நீங்கள் செயினை உட்கார வச்சுருங்க. ஆனால் டிடிசியோட சென்டர் மார்க்கு இதுதான். இந்த பாருங்கள், இந்த கீ வந்து இந்த கீ பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இதுக்கு நேராக இருக்கும், இதுக்கு நேராக வர மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கணும். எப்போவுமே கீ வந்து கிராங்க்ஷாஃப்டோட கீ என்ஜினோட 90 டிகிரியில் தான் வரும். அதுதான் ஃபஸ்ட்டு பிஸ்டன் டிடிசியில் இருக்குது. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு செயினோட கலரில் இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு செயினோட புள்ளி, இந்த புள்ளியில் இந்த கலர் ரெண்டுமே கோடு மேட்ச் ஆகணும். இங்கேருந்து 14 பல் பார்த்திங்கன்னா இங்கே வரும் பம்புக்கு, பம்போட மார்க் இங்கேருந்து வரும். அதுலேருந்து 28 பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மார்க் வரும். அது இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு இதெல்லாம் எண்ணாமல் நீங்கள் கரெக்டாக அந்த மார்க் கரெக்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு செயின் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த செயினோட கைடுங்கெல்லாம் நம்ம மாட்டிடுறோம். இப்போ செயினை நீங்கள் டைட் பண்ணுறது ஆட்டோமேட்டிக் டைட்டு தான், ஆயில் ப்ரெஷரில் டைட் ஆகும். இப்போ இந்த செயினோட டைட்டை நான் இப்போ பண்ணுறேன் பாருங்க. இப்போ செயின் டைட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் என்னென்னா ஆயில் ப்ரெஷர் ஏற ஏற இந்த செயின் லூஸாக இது கொஞ்சம் கொஞ்சமாக லிஃப்ட் பண்ணினே வரும். அப்போ உங்களுக்கு செயின் லூஸ் ஆகாது. அதனால தான் இன்ஜின் ஆயிலுக்கு வந்து எப்போவுமே இந்த இன்ஜின் ஆயில் க்ளீனாக இருந்தால் தான் இந்த ஆயில் லிஃப்டர் வந்து கரெக்டாக வேலை செய்யும். இது கொஞ்சம் இன்ஜின் ஆயில் ரொம்ப திக் ஆயிடுச்சுனாலும் இந்த ஆயில் லிஃப்டருக்கு உங்களுக்கு கரெக்டாக செயின் உங்களுக்கு தள்ளி பிடிக்காமல் உங்களுக்கு அடிக்கடி செயின் லூஸ் ஆகிற சவுண்டு இந்த மாதிரிலாம் அதிகமாக வரும். இன்ஜின் ஆயிலும் இது கம்மியாக வச்சு ஊற்றக்கூடாது. இப்போ உங்களுக்கு செயினோட மார்க் பார்த்தீங்கன்னா இந்த டைமிங் மார்க் இன்னொரு வாட்டி நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே ரெண்டு இது கிராங்க்ஷாஃப்ட் கியரில் ரெண்டு புள்ளி இருக்கும். அந்த ரெண்டு புள்ளி இந்த கலர் கோடில் பண்ணோம். இன்னொன்று கேம்ஷாஃப்டில் இந்த கலர் கோடில் பண்ணுறீங்க. இது ஃபியூல் பம்பு இந்த கலர் கோட் பண்ணுறீங்க. கைடோட போல் நெட் எல்லாத்தையும் டைட்டு செக் பண்ணிடும். அதே மாதிரி இந்த ஆயில் ஸ்ப்ரே இருக்குது. இந்த ஆயில் ஸ்ப்ரே வந்து உங்களுக்கு செயினுக்கு வந்து ஆயில் ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக தான். இதோட ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்கும். இந்த பாருங்கள், இதோடய ஹோல்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். இவ்வளோ சின்ன இது தான் இந்த ஆயில் வந்து இங்கே ஸ்ப்ரே பண்ணோம். அதனால் எப்போவுமே ஆயில் வந்து மெயினானது இந்த செயின் ட்ரைவுக்கு. ஆயில் மட்டும் முடிஞ்ச வரைக்கும் 5W30 ஊற்றினீங்கன்னா கூட இன்னும் நல்லா தான் இருக்கும். மினிமம் 15W40 ஊற்றணும். இது பாருங்கள், அடுத்து நான் வந்து டைமிங்கஸ் கவர் போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் அடுத்து எதை பற்றி சொல்ல போகிறேன்னா டேப்லெட்டோட கிளியரன்ஸை பற்றி தான். ஏன்னா இது வந்து இப்போது நிறைய இது டேப்லெட் கிளியரன்ஸை பற்றி சில பேருக்கு நிறைய கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னா நிறைய வண்டி நான் பண்ணிவிட்டு திருப்பியும் அதை அட்டன் பண்ணியிருக்கேன் கிளியரன்ஸை. அது எப்படி ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். இப்போ ஒரு வண்டியோட டிடிசின்றது வந்து பிஸ்டன் வந்து டாப்பில் இருக்குது தான் டிடிசி. டாப்பில் வைக்கும்போது 7வது இன்லெட் வால்வு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்லெட் வால்வு வந்து லைட்டாக ஒரு ஓப்பனில் இருக்கும். அதாவது இப்படி இருக்குதுன்னா லைட்டாக வால்வ் வந்து லைட்டாக இப்படி அமுகிற ஓப்பனில் இருந்ததுன்னா அதுதான் வந்து ஒரு வண்டியோட டிடிசி அப்படின்னுவாங்க. 4வது சிலிண்டரில் வந்து இன்லெட் வால்வு லைட்டாக ஓப்பனில் இருந்தோம், ஓப்பனில் இருக்கணும். அதுதான் ஒரு வண்டியோட டிடிசி. இப்போ அந்த டிடிசி வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபஸ்ட்டு சிலிண்டரோட ரெண்டு புஷ்ராடு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். இது ரெண்டு வால்வும் இப்போ வந்து சிலிண்டரில் க்ளோஸாக இருக்குது, ஃபயரிங் ஸ்ட்ரோக்கு ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். இப்போ இந்த ரெண்டு புஷ்ராடு பாருங்கள், இது பாருங்கள் ஃப்ரீயாக சுற்றுது. இப்போ தான் இப்போ இந்த மாதிரி பொசிஷன் நீங்கள் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து இன்ஜினோட புள்ளியில் வந்து ஒரு மார்க் பண்ணிங்க. இந்த மாதிரி மேலே ஒரு மார்க்கு கீழே ஒரு மார்க் இப்படி பண்ணி வச்சிங்க 90 டிகிரிக்கு. இப்போ ஃபஸ்ட்டு சிலிண்டர் வந்து கிளியரன்ஸ் வைக்கணும். எப்போவுமே இந்த த்ரெட்டோட போல்டு என்ன சைஸ் போல்டு இருக்கோ அந்த போல்டுக்கு ஒரு இப்போ 13 சைஸ் போல்டுனால் நீங்கள் 12 தவ் கிளியரன்ஸ் வைக்கலாம். அப்படி வைங்க, அப்படி ஒரு கணக்கு வச்சிங்க. 18 சைஸ் சுமோ கோல்டுலாம் பார்த்தீங்கன்னா 18 சைஸ் போல்டு வந்துச்சுன்னா உங்களுக்கு 13 தவ் 15 தவ் அப்படி வைக்கலாம். இந்த வால்வோட கிளியரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி, வால்வோட ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கே கிளியரன்ஸ் வைக்கணும். இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு 13 எம்எம் வைக்கிறேன். இந்த 13 தவ் வைக்கிறேன் கிளியரன்ஸு. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு கிளியரன்ஸை வால்வு டேப்லெட் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் டிடிசியில் இருக்கே, இப்போ ரெண்டு புஷ்ராடும் ஃப்ரீயாக சுற்றுது. இப்போ இதுக்கு கிளியரன்ஸ் வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கிளியரன்ஸ் பாருங்கள். எப்போவுமே ஃபீலர் கேஜி உங்களுக்கு லைட்டாக டைட் ஃபீலிங் இருக்கணும், ரொம்பவும் டைட் பண்ணக்கூடாது. லைட்டாக ஃபீலிங் இருந்தால் ஃபீலிங் தான் இருக்கணும். பாருங்கள், இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ நட் லாக் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த சிலிண்டர் வைக்கிறேன், இல்லை அடுத்த வால் இருக்குது, சாரி. இப்போ அடுத்த வால்க்கும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி லைட் டைட் ஃபீலிங் தான் இருக்கணும். ரொம்பவும் டைட்டாக ஃபீலர் கேஜி டைட்டாக போகக்கூடாது, லாக் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது மாதிரி டைட் பண்ணும்போது இன்னும் டைட் ஆகாமல் பார்த்துக்கணும், அப்போ தான் இது கரெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ
கிளியரன்ஸு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை லாக் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த சிலிண்டர் வந்து 1342 தான் இதோட ஃபைரிங் ஆர்டர். அடுத்து வந்து ஒன்றாவது முடிஞ்சு மூணாவது தான் பண்ணணும். அப்போ மூணாவதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, திருப்பி அந்த கீழே இருக்கிற கோடு மேலே வர மாதிரி நீங்கள் சுற்றி டிடிசி வர வைக்கணும். பாருங்கள், இப்போது இந்த கோடு இருக்குல்ல, இது வந்து இப்போ கீழே போயிட்டு கீழே இருக்குது மேலே வரணும். அப்போ தான் உங்களுக்கு மூணாவது சிலிண்டருக்கு டிடிசி வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சுற்றுறோம் இன்ஜினை. இன்னும் கொஞ்சம் வரணும் போதும். இப்போது இது 90 டிகிரியில் இருக்குது. இப்போது மூணாவது சிலிண்டரு டிடிசியில் இருக்கான்னு பார்க்குறதுக்கு இது பாருங்கள், இந்த புஷ்ராடு, மூணாவது புஷ்ராடு ஃப்ரீயாக இருக்கணும். மூணாவது புஷ்ராடு ஃப்ரீயாக இருந்ததுன்னா நம்ம இப்போ மூணாவது கிளியரன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மூணாவது பாருங்கள், மூணாவது அதே மாதிரி லைட் டைட் ஃபீலிங் தான் இருக்கணும். லாக் பண்ணுங்க. அடுத்த வால்வு, இது பாருங்க, லைட் டைட் ஃபீலிங் இருக்கணும். லாக் பண்ணுங்க. இப்போ இது மூணுமே கரெக்டாக இருக்கு. மூணாவது சிலிண்டரு இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்து 1342க்கு அடுத்து 4 தான், நாலாவது சிலிண்டர் தான் இப்போ பண்ணணும். நாலாவதுக்கு அதே மாதிரி இது கீழே வரணும். நாலாவது இன்னும் வரணும். போதும், இப்போ நாலாவது மேலே வந்துடுச்சு. இப்போ நாலாவது சிலிண்டர் டிடிசி இல்லைன்னு பார்க்கறதுக்கு இது பாருங்கள், புஷ்ராடு செக் பண்ணணும். நாலாவது புஷ்ராடு ஃப்ரீ ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாலாவது கரெக்டாக இருக்குது. லாக் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ நாலாவது இன்லெட் வால்வு, பாருங்கள் டைட்டாக இருக்குது. லாக் பண்ணுங்கள். இப்போ லைட் டைட் ஃபீலிங் இருக்குது. போ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நாலும் பண்ணிட்டேன். இப்போ லாஸ்ட்டில் வந்து 2 தான். 2க்கு திருப்பி வந்து திருப்புறேன் ரெண்டாவது சிலிண்டரு. இன்னும் சுத்தணும். இப்போது ரெண்டாவது பிஸ்டன் டிடிசி வந்துச்சு. இப்போ பாருங்கள், புஷ்ராடு ஃப்ரீயாக இருக்குது. எல்லாத்துலேயும் புஷ்ராடு ஃப்ரீயாக இருக்குது. கொஞ்சம் ஸ்க்ரூ வந்து டைட் ஆகுதுனால உங்களுக்கு ஒரு ஒரு புஷ்ராடு கொஞ்சம் லைட்டாக சுத்தாது. இப்போ லைட்டாக ஸ்க்ரூ யூஸ் பண்ணோன்னா கரெக்டாக இருக்குது. இப்போ இதையும் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெண்டாவது லாக் பண்ணிட்டேன், டைட் பண்ணிட்டேன், எடுத்துருங்க. இப்போ ரெண்டாவது பாருங்கள், டைட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருந்தால் தான் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இந்த நாலு சிலிண்டருக்கு பார்த்தீங்கன்னா, 1342 வரும். இதே வந்து 6 சிலிண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 153624 வரும். 6 சிலிண்டர் இன்ஜினுக்கு அது 1, 5, 3 அப்படின்னு டைட் பண்ணோம். ஆனால் 6 சிலிண்டரை பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இதை 6 மார்க் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். அப்போ தான் உங்களுக்கு 6 சிலிண்டர் கரெக்டாக வந்து நிற்கும். எல்லா இன்ஜினும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சுற்றில் தான் டிடிசி வரும். அதே மாதிரி நீங்கள் அந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதை போட்டுக்கிறேன் ஆஃப் சுற்றுக்கு. இதே மாதிரி தான் நீங்கள் டேப்பட்டை அட்ஜஸ்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் நான் வால்டோரி எல்லாத்தையும் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுறேன். டைமிங் கேஸ் மாட்டுறேன். எப்போ டைமிங் கேஸாக டைட் பண்ணும்போது தான் இன்ஜின் புள்ளியை போட்டுட்டு தான் நம்ம டைட் பண்ணோம். ஏன்னா ஆயில் சீல் வந்து உங்களுக்கு கரெக்டாக மிஸ் அலைன்மெண்ட் ஆகாமல் இருக்கும். இன்ஜின் டைமிங் கேஸ் போடுறதுனாலே இன்ஜின் புள்ளியை நம்ம ஒரு சீட்டிங்காவது பண்ணிவிட்டு டைட் பண்ணினா கூட போகிறனால சீட்டிங் பண்ணி 4 போல்ட்டை டைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்ஜின் புள்ளியை கூட நம்ம எடுத்துடலாம். இப்போ நான் 4 போல்ட்டை டைட் பண்ணிட்டேன். இப்போ இன்ஜின் புள்ளியை நான் எடுத்துடுறேன். இதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக எல்லா டைமிங்கஸை டைட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நான் தெர்மோஸ்டேட்டு, சைலன்சர் இதெல்லாம் மாட்டிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறேன் பாருங்கள். இப்போது இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த இன்ஜின் பக்காவாக ஓடின்னு இருக்குது. இது ஒரு எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 மணி நேரம், 20 மணி நேரம் இதை ஓட விடணும். அப்போ ஓட விடும்போது என்னென்னா பிஸ்டனோட சீட்டிங், ரிங்ஸு, ஸ்லீவ் எல்லாமே வந்து கரெக்டான செட்டிங் வரும். இதை நம்ம தண்ணி மாற்றாமல் ஒரு கஸ்டமர் கையில் ஒரு 2 மணி நேரம் ஓட விட்டு திருப்பி அவங்க கையில் கொடுக்கும்போது அது ஒரு கம்ப்ளைண்ட் வரும். அதுக்காக தான் இது ஓட விடுறது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வண்டியில் பாருங்கள், எந்த ஒரு வைப்ரேஷனும் இல்லை. எப்போவுமே ஒரு இன்ஜினை நீங்கள் அசம்பிள் பண்ணுறீங்கன்னா அதுக்குன்னு உங்களுக்கு கரெக்டாக ப்ரொசீஜராக பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சரியாக பண்ணலைன்னா திருப்பி நம்ம அந்த வேலையை நம்ம தான் 2-3 வாட்டி வேலை செய்யணும். அதே மாதிரி கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது.
இப்போ இது வந்து எப்போவுமே இன்னொன்று நான் திருப்பி உங்களாண்ட என்ன சொல்கிறேன்னா, எப்போவுமே இன்ஜினை ரெடி பண்ணி ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரமாவது இன்ஜினை இந்த மாதிரி ஸ்லோ ஸ்பீடில் ஆட விடுங்க. அப்போ தான் அது என்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நம்மகிட்டயே இருந்து எல்லா கம்ப்ளைண்ட்டும் ரெடி பண்ணி கஸ்டமர் கையில் கரெக்டாக கொடுக்கலாம். இன்ஜினும் வந்து உங்களுக்கு நல்லா செட்டிங் ஆகும், பிஸ்டன் சீட்டிங் ரிங்ஸ் எல்லாமே இன்னும் நல்லா சீட்டிங் ஆகி பக்காவாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம்னா அவங்க கொஞ்சம் ஓவர் ஸ்பீடு ஓட்டினாங்கன்னா இன்ஜின் திருப்பி சீஸ் ஆகிடும். அதனால் எப்போவுமே இந்த மாதிரி தண்ணியெல்லாம் மாற்றிட்டு கரெக்டாக அந்த இன்ஜினை ஓட விட்டு கொடுங்க, அதுதான் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி இதை வந்து நாங்கள் வந்து எல்லா மெக்கானிக்கும் இன்ஜின் செட் பண்ணுறதுக்கெலாம் தெரியும், இருந்தாலும் இது கஸ்டமருங்க நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால தான் கஸ்டமருங்களுக்காகவும் நான் போகிறேன். தெரிஞ்சவங்களுக்கு இதை நான் சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே இல்லை, தெரியாதவங்களுக்கு தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.